அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஃபோட்டோ விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ விஷயம் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு வழியில் எப்படி நம்ம ஃபோட்டோ விஷயம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்கிட்ட நீங்கள் பலவிதமான வழிகளை மேற்கொண்டிருப்பீங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த சிம்பிள் மெத்தடை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண பாருங்கள். 100% உங்களுக்கு எல்லாருக்குமே ரிசல்ட்டும் கிடைக்கும், ரொம்ப அதே நேரத்தில் உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஃபோட்டோ விஷயம் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கட்டாயமாக ஃபோட்டோ வந்து தேவைப்படுது. ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தது அப்படின்னாலே போதும், ரீசெண்டான ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஃபோட்டோ வந்து ஹார்ட் காப்பியே இல்லை அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருந்தது அப்படின்னா கூட ஓகே தான். இப்போ இது கூட நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு வாசனையான ஒரு பொருள், அதாவது அது அத்தராக இருக்கலாம், ஏலக்காயாக இருக்கலாம், கிராம்பாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை ஒத்து பாருங்கள். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அது உங்களுடைய நெற்றிக்கண், உங்களுடைய புருவ மத்தியில் அதை வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நிலாவை பார்ப்போம். நிலாவை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நிலாவில் நீங்கள் விரும்பிய நபருடைய ஃபோட்டோ வந்து முகம் வந்து அதில் வந்து தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போது வாசனையான பொருள் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க, அது ஏலக்காய், கிராம்பு இல்லை அத்தர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அது வந்து உங்களுடைய வலது கையில் வைத்துக்கொள்ளுங்கள். வைத்து கொண்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதுமானது. அதாவது அது என்ன அப்படின்னா, அறிவோம் இன்னாருக்கு இன்னார், வசீகராய வசீகராய அப்படின்றத தான் இது. இப்போது இன்னாருக்கு இன்னார் அப்படின்னும் போது, இன்னாருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்களுடைய பேரும் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் விரும்பிய நபருடைய பேரும் நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் பண்ண போகிற நபரோட பேர் வந்து ராஜா, இவங்க ராஜாவுக்கு வந்து ராணி வந்து விஷயமாகணும் அப்படின்னா, வரிவோம் ராஜாவுக்கு ராணி வசீகராய வசீகராய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீங்கள் முடிக்கணும். இந்த மாதிரி சொல்லி முடித்ததுக்கப்புறமா அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விரும்பிய நபருக்கு கொடுத்துடணும். அத்தராக இருக்காங்க அப்படின்னா அந்த சென்ட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இலக்கா கிராம்பு இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் சமையல் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு அதை சாப்பிட்டு கொடுத்துடலாம். இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. 100% எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபோட்டோ விஷயம் தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்த இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.